மோடி தொடங்கி வைத்தார். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் தர்மம் செய்வோம் குழுவைச் சேர்ந்த இளைஞர்கள் பசியோடு உள்ளவர்கள் எடுத்துச் செல்லும் வகையில் உணவு சமைத்து பொதுவெளியில் வைத்து வருகின்றனர். அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வகையான சாப்பாடு நம்ம இதில் வச்சுருவோம். பழங்கள், வாழைப்பழம், பிரெட்டு, தண்ணி அப்படிலாம் வச்சுருவோம். பரங்கிப்பேட்டையுடைய மக்கள், கொஞ்சம் வசதி உள்ள மக்கள், அப்புறம் வந்து நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே காசை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். பசியோடு இருக்கிறவங்க, வருமானம் இல்லாதவங்க, ரொம்ப சிரமத்தில் உள்ளவங்களுக்காக நாங்கள் இந்த அன்பு சுவருங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். யாருக்கு பசிக்குதோ, யாருக்கு தேவை உள்ளவங்களோ அவங்க யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்காம அவங்களே தன்னுடைய தேவைக்கு அந்த பசியை போக்கிக்கிறதுக்கு அவங்க வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம். இதை நாங்கள் வந்து இந்த கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து இந்த பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் மக்களுடைய பசியை எங்களால் முடிஞ்ச அளவு போக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த பணியை செஞ்சுருக்கோம். வேண்டியவர்கள் உணவை எடுத்துச் சென்றது போக மீதம் இருப்பதை ஆட்டோக்களில் எடுத்துச் சென்று மாற்றுத் திறனாளிகள் உள்ளிட்ட வீடுகளை விட்டு வெளியே வர முடியாதவர்களுக்கு இளைஞர்கள் வழங்குகின்றனர். உதகையில் வியாபார